ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தேவ பிரசன்னத்தில் வரும்போடி கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லியிருக்கு. அவரை கண்டடைந்தவர்களாக இந்த நாளில் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சுகமாக இருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ஒன்று பேதுருவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதலாம் அதிகாரத்தின் 7 வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஸோ கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று கேட்டால், சொல்லி முடியாததும் மகிமையுமாய் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாயிருக்கிற சந்தோஷத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதாவது இன்ஸ்பைட் ஆஃப் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நடுவில். ஆகையினால தான் 7 வசனத்தில் சொல்லும்பொழுது அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். ஆனால் அக்கினிக்குள்ளே அந்த பொன் போடப்பட்டாலும், பயங்கரமான உஷ்ணத்தில் நடுவில் போடப்பட்டாலும், அந்த பொண்ணுக்கு ஏற்படுகிற காரியம் என்னவென்று கேட்டால், அந்த அக்கினியானது அந்த பொண்ணில் உள்ள அழுக்கை மாற்றிவிடும், அசுத்தங்களை நீக்கிவிடும். அதற்கு பதிலாய் அந்த பொண்ணு எப்படி மாறிவிடுகிறது, சுத்த பொண்ணாய் மாறிவிடுகிறது. அப்போ அந்த பொண்ணில் ஒரு அழுக்கும் கிடையாது. ரெண்டாவது, பொண்ணானது எவ்வளோ சுத்தமாக இருக்கிறதோ அவ்வளோ விலையேறப்பெற்றது. அந்த விலை என்ன செய்ய முடியாது, மாற்றம் இருக்காது. தங்கத்தினுடைய விலை கூட கூட கூட, இது எவ்வளவு காலத்து பொண்ணாக இருந்தாலும் சுத்தம் உள்ள பொண்ணுக்கு விலை கூடிக்கொண்டே போகும். தேவ பிள்ளைகளாக நாம் அக்கினினால் பரீட்சிக்கப்பட்டாலும் கூட சுத்த பொண்ணாய் நாம் விளங்குவோம். நம்முடைய விலை மதிப்பு கூடிக்கொண்டு தான் வறுமை ஒழிய குறையாது. ஆகையினால்தான் இங்கே வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறீர்கள். அப்போ காணாம அன்பு கூர்ந்து தரிசியாமலும் அவரை விசுவாசித்தால் என்ன நடக்கும், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். த ஜாய் தட் இஸ் அன்ஸ்பீக்கபிள் அண்ட் ஃபுல் ஆஃப் க்ளோரி. இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சன்னிதானத்தில் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், அவர்களை என்னுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். ஸோ மே காட் பிரிங் யூ இன் டு தி சாங்க்சுவரி அண்ட் மேக் யூ ஹாப்பி. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாய்க்கு செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஒருவேளை அழிந்து போகிற பொன் அக்கினால சோதிக்கப்படுகிறது போல, நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் சோதிக்கப்பட சோதிக்கப்பட நாங்கள் சுத்த பொன்னாய் விளங்குவோம் என்கிற அந்த நம்பிக்கையினாலே உண்டாகிற சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தால் உமது ஜனங்களை நிரப்பீராக. ஆசீர்வாதமான ஆராதனைகளை தருவீராக. குடும்பம் குடும்பமாய் ரட்சிப்பீராக. கர்த்தருடைய வருகை காயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். வேதத்தில் சொல்லியிருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காட் பிளெஸ் யூ.